முக்கியமான ஒரு ஆர்டிகல் தான் பார்க்க போறோம். இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்க அப்படின்னு அவசியம் வந்து சொல்லிடுறேன். அதாவது பணவீக்கத்தை பத்தி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. 10 வருஷமா வந்து அப்பப்ப என்னன்னா பணவீக்கம் ஏற்படுற மாதிரி ஏதாவது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நிலைமை வந்து அப்பப்ப வந்து என்னன்னா கை மீற அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகேங்களா, 10 ஆண்டுகளா ஏதாவது வந்து பணவீக்கம் வந்து நடந்துட்டு, அதாவது இன்ஃபிளேஷன் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம நிலைமை வந்து நம்மளை மீறி போகல அப்படின்னு வந்து இந்த ஆர்டிகல் வந்து சொல்றாங்க. நிலைமை கை மீறவில்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதான் என்னங்கிறத வந்து பார்க்க போறோம். இப்ப ரீசெண்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிதி அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மந்த்லி ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மூலமா என்ன சொல்றாங்கன்னா, வரும் மாதங்களில் பணவீக்க அழுத்தம் இன்ஃபிளேஷன் வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்ஃபிளேஷன் வந்து குறையும், ஆனா எந்த அளவுக்கு குறையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ இவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா முதல்ல இதற்கு காரணமாக இதுக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யாவுக்கு முன்னாடி என்னன்னா 2008 இவர் வந்து எடுத்து காமிக்கிறார். நமக்கு 2008 நமக்கு வந்து எடுத்து காமிக்கிறாரு. நிதி நெருக்கடியின் போது இருந்ததை போல அடுத்த ஆண்டும் பொருளாதாரம் பலவீனமாகத்தான் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அதாவது இப்ப இருக்கிற இந்த உக்ரைன் ரஷ்யா மோதல்னால என்ன ஆகும்னா அடுத்த ஆண்டும் வந்து என்னன்னா கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கும் அப்படின்னு வந்து கணிக்கிறாங்க. ஓகேங்களா, இது எப்படின்னா எதோட கம்பேர் பண்றாங்கன்னா, 2008 வந்து நிதி நெருக்கடி வந்து இருந்தப்ப 2008 உலக அளவுல வந்து அந்த நிதி நெருக்கடி எவ்வளவு இருந்ததோ அது வந்து என்னன்னா அடுத்த ஆண்டு வந்து என்னன்னா அந்த பொருளாதாரம் வந்து கொஞ்சம் பலவீனமா தான் இருந்தது. அதே போலதான் என்ன சொல்லலாம்னா, இந்த உக்ரைன் ரஷ்யா போறனால என்ன ஆகும்னா அடுத்த ஆண்டு வந்து என்னன்னா கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கும், அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்லாம் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, உலக அளவில் ஆனா அது நம்ம கை மீறாது, கை எப்படி இருந்தாலும் நம்ம கை மீறி போகாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா, உலக அளவில் முக்கிய பிரச்சனைகள், அதாவது உலக அளவுல வந்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையோ சவால்களோ ரொம்ப வந்து அதிகமா வந்து ரைஸ் ஆகும்போது உள்நாட்டு பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து இயற்கை தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இன்ஃபிளேஷன்லாம் நடக்கிறது இயற்கை தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து சில மாதங்களிலோ இல்லைன்னா ஆண்டுகளிலோ மீண்டு எழுவதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புள்ளி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு இந்த மாதிரி வந்து மந்தநிலை காணப்படுறது வந்து என்னன்னா சில மாதங்களிலோ இல்ல ஆண்டுகளிலோ என்ன திருப்பி மீண்டு எழுந்துரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை வந்து இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸே சொல்லுது. ஓகேங்களா, 2008 வந்து என்ன எதை பத்தி எடுத்து காமிக்கிறாரு, நிதி நெருக்கடியை எடுத்து காமிக்கிறாரு. அது அடுத்த ஆண்டும் வந்து என்னன்னா பலவீனமாகத்தான் இருந்தது வந்து சொல்றாரு. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, 10 ஆண்டுகளுக்கு முன் என்ன இருந்ததுன்னா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இந்த அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னா இப்ப எப்படி வந்து வட்டி விகிதத்தை வந்து உயர்த்தினாங்களோ அதே போல முன்னாடியே வந்து வட்டி விகிதத்தை வந்து உயர்த்தினாங்க. இதுவும் வந்து என்ன பண்ணுச்சுன்னா உலக அளவில் நிதி சந்தையை புரட்டி போட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, 9 ஆண்டுகளுக்கு முன் என்ன நடந்ததுன்னா, அடுத்த ஆண்டு அந்த 10 ஆண்டுக்கு அப்புறம் அடுத்த ஆண்டு வந்து என்ன ஆச்சுன்னா, அமெரிக்கன் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வெகுவாக சரிய தொடங்கியது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இப்ப நடக்கிற மாதிரியே முன்னாடியே என்ன சொல்றாங்கன்னா அந்த 10 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே அதுக்கு அடுத்த ஆண்டு பார்த்தோன்னா 7வது ஆண்டு பார்த்தோன்னா பருவமழை ஒழுங்காக வந்து நமக்கு வந்து இந்த பெய்யல. அதான் என்ன சொல்லுவோம், பருவமழைன்னா எதை சொல்லுவோம், இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் சவுத் ஈஸ்ட் மான்சூன்லாம் இருக்கலாம், அது ஒழுங்காக பெய்யாம நமக்கு வந்து பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியது. எப்போ 7 ஆண்டுக்கு முன் வந்து என்னன்னா இந்த மாதிரி பருவமழைனால ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதாவது பருவமழை வந்து ஒழுங்காக பெய்யாதனால ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனால விளைச்சல் பாதிக்கப்பட்டு திருப்பியும் வந்து என்னன்னா பணவீக்கம் ஏற்பட தான் செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. 6 ஆண்டுகளுக்கு முன் என்ன நடந்ததுன்னா பிரெக்ஸிட் ஒன்று நடந்தது. பிரெக்ஸிட்னா என்னன்னா பிரிட்டிஷ் வந்து எக்ஸிட் பண்ணியிருப்பாங்க, இதுல இருந்து அதான் பிரெக்ஸிட் அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்து எக்ஸிட் ஆயிருந்திருப்பாங்க, அது 6 ஆண்டுகளுக்கு முன் நடந்திருக்கும். இதுவும் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பணவீக்கம் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது உலகளாவிய அளவில் பேசப்பட்டதுடன் நிதி சந்தையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரெக்ஸிட்னால என்னன்னா உலக அளவுல வந்து பெரிய நிதி சந்தை வந்து தாக்கம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். 4 ஆண்டுகளுக்கு முன் என்ன நடந்ததுன்னா, இது என்னது 6 ஆண்டுகளுக்கு முன் சொல்றாரு பிரெக்ஸிட் பத்தி சொல்லியிருக்காரு. 4 ஆண்டுகளுக்கு முன் என்ன நடந்ததுன்னா எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கிடையே இந்தியா என்ன கொண்டு வந்திருக்கோம்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கோம், அதுவும் சும்மா இல்லை, அதுவும் அதனாலே நிதி சந்தை வந்து பாதிச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஜிஎஸ்டி 4 ஆண்டுகளுக்கு முன் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து புதுசா ஒன்று ட்ரை பண்ணும் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தாங்க, அதனாலும் நிதி சந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்க தான் செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதே போல 3 ஆண்டுகளுக்கு முன் என்ன நடந்ததுன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த வாரக்கடனில் வந்து என்னன்னா சில முறைகேடுகள் வந்து நடந்தது. ஓகேங்களா, இதை வந்து மத்திய அரசின் வந்து அது வந்து கரெக்டாக வந்து அந்த செயல்பாடுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சவாலாகவே இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து என்னன்னா சில முறைகேடு இருந்ததுனால
அது சென்ட்ரல் மத்திய அரசுக்கு வந்து என்னன்னா அந்த செயல்பாட்டுக்கு வந்து என்ன கொஞ்சம் சவாலாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் என்ன வந்தது, ரெண்டு ஆண்டுக்கு முன்ன என்ன வந்ததுன்னா COVID-19 வந்தது. இப்ப என்ன நடக்குதுன்னா உக்ரைன் ரஷ்யா வந்து நடக்குது அப்படிங்கறது வந்து எல்லாம் தீயத்துக்கு அமைச்சிருக்காரு. இப்ப 2008 நிதி நெருக்கடியில இருந்து வந்து சொல்லியிருந்திருக்காரு. 2008 என்ன நடந்தது, நிதி நெருக்கடி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் 10 ஆண்டுக்கு முன்ன என்ன சொல்றாங்க, இந்த பெடரல் பேங்க் வந்து இந்த மாதிரி வந்து வட்டி விகிதத்தை வந்து ரைஸ் பண்ணாங்க அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. அப்புறம் 9 ஆண்டுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க, இந்தியாவோட அந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வெகுவாக சரிய தொடங்கியது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நடக்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்புறம் 6 ஆண்டுகளுக்கு முன் என்ன நடந்தது, பருவமழை வந்து ஒழுங்கா பெய்யாதனால இந்தியா வந்து பாதிச்சது அப்படின்னு சொல்றாங்க. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்தது, பிரெக்சிட் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன் என்ன நடந்ததுன்னாங்க, இந்த ஜிஎஸ்டி. அதே போல 3 ஆண்டுகளுக்கு முன் என்னதுன்னாங்க, இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து என்னன்னா இந்த முறைகேடுகள் நடந்தது வந்து சொல்றாரு. 2 ஆண்டுகளுக்கு முன் என்ன நடந்தது, COVID-19. இப்ப என்ன நடக்குதுன்னா உக்ரைன் ரஷ்யா வந்து நடக்குது. ஸோ அப்பப்ப ஏதாவது பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து 10 இயர்ஸா வந்து நடந்துகிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா எதிர்கால ஆபத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கால ஆபத்தை வந்து உருவாக்கும், அதாவது என்ன சொல்றாங்கன்னா ரூபாய் மதிப்பு வந்து என்னன்னா பத்திர ரூபாய் எல்லாம் சீர்குலையும் அப்படின்றாங்க. அதிக கடன் செலவு வந்து ஏற்படும், அதே போல அதிக விலை மற்றும் வட்டி விகிதங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, மக்கள் என்ன பண்ணுவாங்க, எதிர்த்து போராடுவாங்க. ஸோ தொழில்துறைகள் என்னன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, தொழில்துறையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நடந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து எதிர்கால ஆபத்து. தொடர்ந்து வந்து என்னன்னா 37 மாதங்களா என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 4% இலக்கு, அதாவது இவ்வளவுதான் பணம் விற்க வந்து இவ்வளவுதான் இருக்கணும், 4% தான் இருக்கணும் அப்படிங்கறது வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமா வந்து நடந்திருக்கு. அது வந்து இப்ப என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் வந்து குளிர்ச்சி அடையிற மாதிரி தெரியுது அப்படின்னு இருக்கிறார். இன்ன வரைக்கும் அதெல்லாம் ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு 37 மாதங்களாக ரொம்ப பணவீக்கம் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட அதிகமா தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து என்ன குளிர்ச்சி அடைவதற்கு அறிகுறிகள் இருப்பதாக சொல்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கிற ரிப்போர்ட் படி, இப்ப கொடுத்த மந்த்லி ரிப்போர்ட் படி பணவீக்கம் வந்து என்ன குளிர்ச்சி அடையும் அப்படிங்கிற அறிகுறிகள் வந்து தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம என்னன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மேக்ரோ எக்கனாமி, இந்த புவிசார் அரசியல், நிச்சயமற்ற தன்மைகளை கருத்தில் கொண்டு என்னன்னா இந்த பணவியல் கொள்கை வந்து வகுப்பாளர்கள், ஸோ இந்த கொள்கையை வந்து உருவாக்குறவங்களாம் என்னன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும், அதையும் வந்து என்னன்னா அக்கௌண்ட்ல வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லை அதுதான் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காரு. இல்லை 10 வருஷமா என்ன நடந்தது அப்படிங்கிற பிரச்சனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. 37 மாசமா வந்து என்னன்னா 4%ஐ விட என்னன்னா அந்த இன்ஃபிளேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் இப்போதைக்கு இருக்கிற ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி அடையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் என்னன்னா நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார் வந்து இந்த பண சம்மந்தப்பட்ட கொள்கை வந்து இந்த பணவியல் கொள்கை யார் வந்து உருவாக்குறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த மேக்ரோ பொருளாதாரம், அப்புறம் வந்து என்னன்னா இந்த பொய்சார் அரசியல், இந்த நிச்சயமற்ற தன்மைகளை கருத்தில் கொண்டு அவங்க வந்து என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இதெல்லாம் வந்து அக்கௌண்ட்ல வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. இல்ல யார் இது எழுதுனான்னு தெரியல, சூப்பரா வந்து எழுதுறாரு. இதுக்கு மேல இருக்க அந்த திருக்குறளுக்கு மேல இருக்கிற எடிட்டிங் வந்து எப்பவுமே வந்து ஒரு கிளாஸா தான் இருக்கு. நான் பாத்துட்டேன், எப்பவுமே என்னன்னா ஒரு கிளாஸா தான் இருக்கு. யார் இது வந்து எழுதுறான்னு தெரியல, சூப்பரா இருக்கு. ஓகேலாம், சரி. 10 ஆண்டுகளுக்கு முன்ன வந்து என்னன்னா 15,000 புள்ளிகளாக இருந்த சென்சக்ஸ் தற்போது 22,000 புள்ளிகளாக கடந்து புதிய சாதனை அளவில் நிற்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சென்செக்ஸ் பார்த்தோம்னா என்னன்னா 15,000 புள்ளிகளாக இருந்த சென்செக்ஸ் இப்ப வந்து எவ்வளவு இருக்கா, 62,000 புள்ளிகளாக வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்காவில் அண்மையில் இப்ப என்னதான் வந்து இந்த மாதிரி வந்து ரிசெஷன்ல உலகம் வந்து ரிசெஷன்ல இருந்தாலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அமெரிக்காவில் இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பிளாக் ஃப்ரைடே ஆன்லைன் சேல்ஸ்னு வந்து ஒரு நாள்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஆன்லைன் பொருட்கள்லாம் வந்து விற்பாங்க. அவங்க வந்து எவ்வளவு வந்து சம்பாதிச்சிருக்காங்கன்னா $9 பில்லியன், எவ்வளவு சுமார் வந்து 72,000 கோடி ஒரே நாள்ல. இந்த ஆண்டு 72,000 கோடியாக உயர்ந்து புதிய சாதனை படைத்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட அந்த பிளாக் ஃப்ரைடேனாலதான் வந்து என்னன்னா நிறைய வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஆண்டு வந்து என்னன்னா $9 பில்லியன் சுமார் 72,000 கோடி உயர்ந்து புதிய சாதனை படைத்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் வந்து என்ன வந்து நம்ம வந்து கவனிக்கணும்னா இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் திட்டத்தில் பார்த்தா எத்தனை பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 40 லட்சம் கோடியாக வந்து என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வரவேற்புக்குரியது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மகாராஷ்டிரா எவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்கன்னா 16 லட்சம் கோடி, தமிழ்நாடு எவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி,
ஸோ கிட்டத்தட்ட நம்ம இதை ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோமா. இது மெயினாக நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த பத்தாண்டுகளாக என்னென்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஃப்ளேஷன் ஏன் நடந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். இந்த அமெரிக்கா வந்து இந்த மாதிரி வட்டி விகிதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். 37 மாதங்களாக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, 4% இலக்கை விட ரொம்ப அதிகமாக தான் இருந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். அதே போல் என்னன்னா, சில இந்த மேக்ரோ இந்த இதையும் பார்த்தோம். இந்த என்னதான் பிரச்சனை நடந்தாலும் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா?